இன்றைய வானிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாறு மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூரில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று நள்ளிரவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மதியம் ஒரிசா மாநிலம் பூரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். மேலும் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும். தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு குமரி கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.